வெயிட் லாஸ் பண்ற பீப்புளுக்கும் டயட்ல இருக்க பீப்புளுக்கும் இருக்க ஒரு பெரிய க்வெஸ்சன் என்னன்னா, மீல் டைமிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா, அந்த மீல் டைமிங்ல வந்து எதனா மிஸ்டேக்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா ரிசல்ட்ஸ் வருமா வராதா அந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து நான் திங்க் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி நீங்களும் வந்து திங்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோல இதை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னா, மீல் டைமிங் அப்படின்றது வந்து முக்கியமா முக்கியம் இல்லையா, அதை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட கோல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், எதுவாக இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸை உங்களோட கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். நீங்கள் சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பார்த்து இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் பண்ணும்போதும் டயட்டில் இருக்கும்போதும் மீல் டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீல் டைமிங்கில் வந்து எதனா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. எதனால் மீல் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லனாலும் சரி நம்மளோட பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்டாக வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து நான் எனர்ஜி வந்து தேவைப்படும். அந்த எனர்ஜி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போனால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து என்னன்னா ப்ராப்பராக வந்து நடக்கும். இந்த எனர்ஜி சப்ளைல வந்து எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாமே வந்து என்னன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எனர்ஜி சப்ளை வந்து எப்போ ப்ராப்பராக இருக்கும்னா நம்ம ப்ராப்பராக வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடும் போது எனர்ஜி சப்ளை வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். ப்ராப்பரான டைமுக்கு வந்து சாப்பிடாம இருக்கும் போதோ இல்லைனா வந்து மீலெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணும் போதோ அந்த எனர்ஜி சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதனாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து பர் டேக்கு ஒன் மீல் டூ மீல் அப்படின்ற கான்செப்டில் வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி சப்ளைல ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, நார்மலாகவே வந்து பிஸி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மீலை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒரே மீல் வந்து சாப்பிடுவாங்க இல்லை ரெண்டு மீல் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட கிரேவிங்ஸ் வந்து என்னன்னா எக்கச்சக்கமாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வந்து அவங்க ரெகுலராக வந்து சாப்பிடுவாங்களோ, இப்போ ஒரு மூணு மீல் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ வந்து சாப்பிடுவாங்களோ எவ்வளோ கேலரிஸ் வந்து எடுத்துக்குவாங்களோ அதை விட ஒன் மீல் எடுக்கும் போதும் டூ மீல் எடுக்கும் போதும் நிறைய கேலரிஸ் வந்து என்னன்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரீசன் அவங்களோட வெயிட் வந்து என்னன்னா கெயின் ஆகிட்டே இருக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து ரெகுலர் டைமில் மீல் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து இருக்கவே இருக்காது. டைஜஷன் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து யாருக்கு வரும் அப்படின்னா யார் எல்லாம் வந்து மீலை ஸ்கிப் பண்ணுறாங்களோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிடாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா இருக்கும். ஒவ்வொரு 90 to 120 மினிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்மளோட ஸ்டமக்கில் பர்டிகுலராக வந்து கட்டில் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் வேவ்ஸ் வந்து மசிலில் வந்து என்னன்னா ப்ரொடியூஸ் ஆகும். இதை எம்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மைக்ரேட்டிங் மோட்டார் காம்ப்ளெக்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கட்டில் இருக்க டைஜஸ்ட் ஆகாத இருக்க ஃபுட்டை வந்து என்னன்னா இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து கொடுத்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா ட்ரை பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நடக்கவே நடக்காது. இது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து நம்மளோட பாடியில் வந்து இன்சுலினுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணவே பண்ணாது. ஸோ இதே மாதிரி வந்து போயிட்டே இருக்கும்போது ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். குயிக்காக வந்து உங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் மீல் டைமிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ஸ் லெட்டராக வந்து க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.